ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான சூப்பரான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்லீவோட ஹைட்டு 8 இன்ச்சு, அகலம் 7.5 இன்ச்சு, தையலுக்காக 1.5 இன்ச்சு, ஆம்கோல் வளைவு போடுறதுக்கு 3.5 இன்ச்சு, கீழே பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு 2 இன்ச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸில் 2 பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதப்போ பார்த்தீங்கன்னா ரோப் கயரை சென்று பகுதியில் வச்சுட்டு இது போல் ரெண்டாக மடித்து அடியில் கெட்டி தையல் போட்டுட்டு நான் கீழே மட்டும் நல்லா அகலமாக தச்சுக்கலாம். இப்போ மடிப்பு பகுதி வந்து 1/4 இன்ச்சும் பிசிறு சைடு 1/4 இன்ச்சும் விட்டுட்டு நடுவில் வந்து தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இது போல் கரெக்டாக வந்து தச்சு வரணும். நூல் வந்து கரெக்டாக வந்து மேய்ச்சா போடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து திருப்பம் பொழுது அந்த சைடில் வந்து அந்த நூல் வந்து தெரியாமல் இருக்கும். இப்போ வந்து தச்சு முடிச்சிட்டோம். இதை வந்து நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் அடியில் வந்து லெஃப்ட் சைடு கையை வந்து நம்ம தச்ச துணியின் அடியில் வந்து பிடிச்சி இழுக்கணும். ரைட் சைடு கையை யூஸ் பண்ணி நம்ம வந்து நாட்டு கயிறை பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா இது போல் பாருங்கள் இழுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மெத்தடு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ அந்த நூலை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை வந்து நம்ம அயன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது போல் பாருங்கள் 2 பீஸையுமே நம்ம அயன் பண்ணி நீட்டாக இது போல் எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு அகலத்தில் இது போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நேர் பீஸில் இது போல் நம்ம 2-3 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம சுருக்கம் வைக்க போகிறோம், 2 பீஸ் கூட பத்தாது. இதை 2 துணியையும் சேர்த்து இணைச்சிடலாம். இது ரெண்டையுமே இப்போ பார்த்தீங்கன்னா உள்பக்கம் நல் கெட்ட பக்கம் வச்சுட்டு வெளிப்பக்கம் நல்ல பக்கத்தில் ரெண்டையுமே மடித்து 1/4 இன்ச்சு பிசிறு விட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், குறுக்க மடித்து 1/4 இன்ச்சு பிசிறு விட்டு நேராக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த சுருக்கம் வந்து சின்ன சைஸாக இருக்கணும். குட்டி குட்டி சுருக்கமாக வச்சுட்டு அதை கைப்பகுதியில் தச்சிங்க அப்படின்னா அது சூப்பராக அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ தச்சு முடிச்சிட்டோம். இதை வந்து இப்படி வரிசையாக நம்ம வந்து சுருக்கம் வச்சிடலாம். இதுக்கு அகலம் பார்த்திங்கன்னா சுருக்கம் வைக்கிறதுக்கு கரெக்டாக 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு அகலத்திலே இது போல் வரிசையாக சுருக்கம் வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம ஸ்க்ரூ டிரைவரையோ இல்லை ஊசியவோ இது போல் வச்சு ஒவ்வொரு சுருக்கமாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் வைக்க முடியும். இது போல் பாருங்கள், நெருக்க நெருக்கமாக வரிசையாக அழகாக தைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த பகுதியை அயன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அயன் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஸ்லீவோட சென்று பகுதியில் இது போல் கீழே மேலேயுமே அடையாளப்படுத்துறதுக்காக லைட்டாக கட் பண்ணி விட்டுருக்கலாம். இப்போ சென்று பகுதியில் லைட்டாக வந்து கோடு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே 1/2 இன்ச்சும் கீழே 1/2 இன்ச்சும் இது போல் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவ் பகுதியை விரித்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த கலர் துணிக்கு அதுக்குமே ஷைனிங்காக இருக்கனாலே சாக் பீஸ் வந்து ஒட்டாதனால நான் லெட் பென்னில் போடுறேன். இது போல் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ரஃப்பாக வந்து போட்டு பார்த்துக்கலாம். கரெக்டாக ஒரே அளவாக வந்துச்சுன்னா அந்த லைனை வந்து அப்படியே லைட்டாக டார்க்காக வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், இது போல்
அது போலவே இந்த சைடுமே நம்ம வந்து குறிச்சுக்கலாம் பாருங்கள். 1¾ 1¾ இருக்கிற மாதிரி நம்ம வந்து குறிச்சுக்கலாம். பாருங்கள் கரெக்டாக 1¾ 1¼ இருக்கிற மாதிரி நம்ம குறிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச் பட்டைய பைப்பிங்க தான் வச்சு தைக்க போகிறோம். நூல் வந்து கண்டிப்பாக மேய்ச்சா போடுங்க. டார்க் மெருன்ங்கிறனால நீங்கள் வந்து இந்த கலருக்கு மேய்ச்சா போட்டுக்கங்க. கரெக்டாக ஓரத்துலேயே அந்த கோட்டு மேலேயே நம்ம வந்து இதை வச்சு வரிசையாக அப்படியே தைக்கணும் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாகவே வச்சு அப்படியே லைனாக அப்படியே வச்சு தைக்கணும் பாருங்கள். இந்த ஓரத்துலேயும் ஒரு தையல் வந்து ஓரத்துலேயே நம்ம வந்து போட்டுக்கலாம். நூல் வந்து கண்டிப்பாக மேய்ச்சா போடணும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே வளைவு வளைவாக வச்சு தைச்சோம் அப்படின்னா ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக சூப்பராக கிடைக்கும். இதே மாதிரியே இன்னொரு சைடுமே நம்ம வந்து வச்சு தைச்சுக்கலாம் பாருங்கள். எப்போதுமே இந்த 1/2 இன்ச் பட்டையை பைப்பிங்க தைச்சிட்டு அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த சுருக்கமே தெரியாது. தைச்சதுக்கப்புறம் அயன் பண்ணால் கண்டிப்பாக சுருக்கம் வரும். தைக்கிறதுக்கு முன்னாடியே அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது போல் நெக்குக்காக இருக்கட்டும் ஸ்லீவுக்காக இருக்கட்டும் இது போல் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா ஒரு துளி கூட நம்மளுக்கு சுருக்கமே தெரியாது. அந்த அளவுக்கு வலுவலுன்னு நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதுக்கு நம்ம டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ இதில் ஃப்ரீயில் வந்து அட்டாச் பண்ணி தைக்க போகிறோம். இந்த ஃப்ரீயில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நல்ல பக்கம் வச்சுட்டு வெளியில் கெட்ட பக்கம் வர்ற மாதிரி தான் நம்ம தைக்க போகிறோம். அந்த தையல் மேலேயே நம்ம தைக்க போகிறோம் பாருங்கள். கைப்பகுதியும் ஃப்ரீல் பகுதியும் உள்ளேயும் உள்ளே நல்ல பக்கம் வச்சுட்டு இது போல் வெளிப்பக்கத்தில் நம்ம வந்து தையல் மேலேயே தையல் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து லைனிங் கிளாத் வச்சு தைக்க போகிறோம் பாருங்கள். இதை பின்பக்கமாக திருப்பி அந்த தையல் மேலேயே நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் பாருங்கள். இந்த சுருக்கம் வந்து அரிசி மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வச்சிங்கன்னா இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடலுங்க பெருசு வைக்காமல் குட்டியாக சின்ன சைஸுக்கு நம்ம தச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவோட பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்மளோட ரைட் சைடு வச்சு லைனிங் கிளாத்து மேலே பரிமாண தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த தையல் வந்து சேஃப்டிக்காக நம்ம போடக்கூடிய தையல். இப்போ பாருங்கள் மடக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது பாருங்கள். கஷ்டப்பட்டு மடக்கணும்னே அவசியமில்ல, ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போ நூல் வந்து கரெக்டாக எல்லோ கலர் நூலை போட்டுட்டு பரிமாண தையல் வந்து ஓரத்துலேயே நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ பின்பக்கமாக கெட்ட பக்கமாக திருப்பி பாருங்கள் அந்த அவுட்லைன் வந்து ஃபுல்லாகவே தச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த ஒரு நூல் கேப்பில் தான் நம்ம வந்து தையல் போடணும். எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். இது போல் இப்போ இந்த பகுதியை நீட்டாக அயன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள். தைச்சதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.